அன்புநிதி அவர்களை நகர செயலாளர் கந்தன் அவர் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் நகர பொறுப்பாளர்கள் சிறுத்தைகளை முன்னணி பொறுப்பாளர்களை பெரியவர்களே தாய்மார்களே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாவட்ட செயலாளர் சேரலாதன் அவர்களே மாவட்ட தலைவர் ஆனந்தார் அவர்களே நகர செயலாளர் பாண்டியன் அவர்களே நகர தலைவர் தாரி முருகன் அவர்களே ஒன்றிய அமைப்பாளர் ராமநாதன் அவர்களே மாநில மதியுரை குழு தலைவர் பாலகிருஷ்ணாமி அவர்களே ராஜேஷ் அவர்களை மற்றும் நமது கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களை இந்த பகுதி வாழ் பெரியவர்களே தாய்மார்களே வாக்காளர் பொதுமக்களை என் உயிரின் உயிரான விடுதலை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக சின்னம், காங்கிரஸ் சின்னம், இடதுசாரி கட்சிகளின் சின்னம், மதிமுகவின் சின்னம், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சின்னம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சின்னம், மனித உரிமை மனிதநேய மக்கள் கட்சியின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம். புவனகிரி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் சரவணன் அவர்கள் சற்று உடல்நலம் பாதிக்கப்பட்டிருப்பதால் இந்த பிரச்சார நிகழ்ச்சிக்கு அவரால் வர இயலவில்லை. அவர் விரைவில் உடல்நலம் பெற்று அவர் தேர்தல் களப்பணிக்கு திரும்ப வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அவருடைய வெற்றி உறுதியாகிவிட்டது. உடல்நல சிறுத்தைகளில் தீவிரமான அவர் பல்லாயிரக்கணக்கான வார்த்தைகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெறியிருக்கிறார். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆனாலும் அந்த தேர்தலில் நாம் போட்டியிட்ட போது அவர் இந்த புவனகிரி சட்டமன்ற தொகுதியில் இரவு பகலாக வேலை செய்தவர், வீடு வீடாக சென்று வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்தவர். திருமாவளவன் வெற்றி பெற வேண்டும் அவர்களின் மக்களை என்று இந்த பகுதியில் மிகச் சிறப்பாக நமக்கு பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பணியாற்றியவர். ஒரு நிமிஷம் அப்துல் ரஹ்மான் வேட்பாளர் சிதம்பரம் வேட்பாளர் அவர் ஓதுற நேரத்தில் கொஞ்சம் அமைதியாக இருக்க விரும்புகிறார்.
ஞான சக்கரம் இந்தியாவின் ஜனநாயகம் என்ற சக்கரத்தில் தான் சுழந்து கொண்டே இருக்கிறது. ஜனநாயகம் சுழந்து கொண்டே இருப்பதற்கு தேசிய கொடியில் இருக்கிற தம்ம சக்கரம், அதாவது நீல நிறத்தில் இருந்து நீளம் தான் எப்போதுமே இயக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. நீங்க வாட்ஸ்அப்ல கூட பாருங்க, ப்ளூ டிக் வந்தாதான் பார்த்துட்டான்னு அர்த்தம். நீளம் தான் வந்து ஓகேன்னு அர்த்தம். நீளம் நீளம் நீளத்துக்கு அவ்வளவு வலிமை. வானமும் நீளம், கடலும் நீளம், பிரபஞ்சமே நீளம் தான். தேசிய கொடியில மையத்தில் இருக்கிறது நீளம். நாம் எல்லாரும் மூவண்ண கொடியேறோம், நாலு வண்ண கொடியது. தேசிய கொடி வந்து நாலு வர்ண கொடியது, மூவர்ண கொடியாங்க. மேடம் இருக்கிற மூணு கலரை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். நடுவில் சக்கரமா இயங்கிக்கிட்டு இருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கரின் வண்ணம் நீளவண்ணம். அந்த கொடி சக்கரம் தர்ம சக்கரம் இருக்கிறதுனாலேயே ஆர்எஸ்எஸ் காரன் அந்த கொடி ஏற்றுக்கிறாங்க, அந்த கொடி ஏற்றுக்கல. அப்ப ஆர்எஸ்எஸ் காரனுடைய சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, ஆர்எஸ்எஸ் காரனுக்கு பிடிக்காத ஒரு சட்டம் இந்தியாவில் இருக்கு. சட்டம் சட்டம் ஆக்ட் என்னன்னா அம்பேத்கர் எழுதிய கான்ஸ்டிடியூஷன் அவருக்கு பிடிக்காது. அவருக்கு வந்து ஒரே கனவு, இந்திய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டு மனு தர்மத்தை சட்டமாக்கணுங்கிறது தான் அவர் விருப்பம். நாம் இருக்கு வரையில் வாய்ப்பு இல்லை, அம்பேத்கரின் பிள்ளைகள் இருக்கிற வரை வாய்ப்பு இல்லை. திமுக அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, ராமதாஸ் கவலைப்பட மாட்டார். ராமன் ஆண்டார் என்ன, ராவணன் ஆண்டார் என்ன, நோட்டும் சீட்டும் இருந்தால் போதும். பிஜேபிக்காரன் தமிழ்நாட்டில் வளர்ந்தா என்ன வளராட்டம்னா அவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. வளரவே கூடாது என்பது நம்முடைய பிரச்சனை, வளரவே கூடாது தடுக்கணும். அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் மாற்றி மாற்றி தோளில் தூக்கிட்டு வராங்க உள்ள. ஒரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் பாமக. வெகுமக்கள் விரோத கொள்கையை கொண்ட ஒரு இயக்கம் ஆர்எஸ்எஸ். முதல்ல தேசிய கொடியை பிடிக்காது, இரண்டாவது இந்திய அரசமைப்பு சட்டம் அவனுக்கு பிடிக்காது, மூணாவது இந்தியாங்கிற பெயரே அவனுக்கு பிடிக்காது. அவன் இந்தியானே சொல்ல மாட்டான், பாரத் மாதா கி ஜெய் என்ன மொழியே தெரியல. அம்மாவுக்கு வணக்கம் சொல்லலாம், பாரத மாதா கி ஜெய் அவன் இந்தியான்னு சொல்லவே மாட்டான். இந்தியாங்கிற பேர் அவனுக்கு பிடிக்கல. அப்ப இந்தியாங்கிற பேரை வந்து மாத்தணும், என்ன பேர் வைக்கணும், இந்தியாவுக்கு இந்து ராஷ்டிரம் அப்படின்னு பேர் வைக்கணும். இப்ப மூணாவது அவனுக்கு எது பிடிக்கல, இந்தியாவுடைய பெயரை பிடிக்கல. நாலாவது அவனுக்கு என்ன பிடிக்காதுன்னா இந்த மாதிரி தனித்தனியா மொழி பேசுறது பிடிக்காது. தமிழ, தெலுங்க, மலையாளி, கன்னட, குஜராத்தி இப்படி யாரும் இருக்கக்கூடாது. இந்தியாவில் இருக்கிற 130 கோடி பேரும் இந்தி பேசணும், அதுதான் அவருடைய விருப்பம். வாய்ப்பே விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறவரையும் அவருக்கு எந்த மொழியும் பிடிக்காது. அஞ்சாவது, எந்த மதமும் மற்ற மதமும் பிடிக்காது. முஸ்லீம் மதம் பிடிக்காது, கிறிஸ்தவ மதம் பிடிக்காது, பார்சி மதம் பிடிக்காது, சீக்கிய மதம் பிடிக்காது, பௌத்தம் பிடிக்காது, சமணம் பிடிக்காது, பன்மைத்துவம் பிடிக்காது. பல மதங்கள் இருக்கக்கூடாது, பல மொழி பேசுகிறவங்க இருக்கக்கூடாது. ஆனால் அவன் முழக்கம் ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம். யாருக்கிட்ட வந்து ஒரு விளையாட்டை காட்டுறீங்க? அம்பேத்கரின் பிள்ளைகள் இருக்கிற வரையில் உங்கள் சங்கம் பார்க்காது. இந்தியாவில் இருக்கிற எல்லா தலித் இயக்கங்களையும் உங்களால் விலைக்கு வாங்க முடியும். விடுதலை சிறுத்தைகளை எந்த விலைக்கு வாங்க முடியாது. விடுதலை சிறுத்தைகளுக்கு விலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தகுதி படைத்தவர் இதுவரை எவனும் பிறக்கிறது. அஞ்சாவது வந்து வேற மதம் பிடிக்கவே பிடிக்காது. முஸ்லீம் வெறுப்பு, கிறிஸ்தவ வெறுப்பு, சமண வெறுப்பு, மௌத்த வெறுப்பு, சீக்கிய வெறுப்பு, ஒரே மதம் ஒரே கலாச்சாரம், ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம். இது அஞ்சாவது பாயிண்ட். ஆறாவது பாயிண்ட், இந்தியா முழுவதும் ஒரே கல்வி தான் இருக்கணும். தமிழ்நாட்டில் ஒரு கல்வி, ஆந்திராவில் ஒரு கல்வி, குஜராத்தில் ஒரு கல்வி, மாநில அரசுகளுக்கு உரிமை இருக்கக்கூடாது, மாநில அரசுகளுக்கு உரிமை இருக்கக்கூடாது. அப்போ ஒரே தேசம் ஒரே கல்வி, ஏன்னா அப்பதான் அவன் விரும்புகிற புராண கதையெல்லாம் வரலாறுன்னு கொண்டு வர முடியும், வரலாறுன்னு கொண்டு வர முடியும்.
அப்ப எல்லாரையும் அவன் விரும்புற மாதிரி கலாச்சாரத்துக்கு கொண்டு வந்து வர முடியும். ஒரு 25 வருஷத்துல நாம எல்லாம் தமிழன் என்கிற இந்தி பேசக்கூடியவர்களா மாறிடுவோம். எல்லாரும் கரகரான்னு பேச ஆரம்பிச்சோம். என்னது கரகரான்னு பேச ஆரம்பிச்சோம். இனிய தமிழ் போயிடும். அடித்தொண்டையில பேசுறதுதான் வரும். ஜே வாழ்கன்னு சொல்ல மாட்டான். ஜே அப்படிதான் முழக்க விடுவோம். ஆக இந்தியா முழுவதும் ஒரே மொழியை பேச வேண்டும், ஒரே கல்வி இருக்க வேண்டும், ஒரே மதம் இருக்க வேண்டும். அடுத்து ரொம்ப ஆபத்தான ஒரு கொள்கை வச்சிருக்கிறான் ஆர்எஸ்எஸ். இந்தியா முழுக்க ஒரே கட்சி தான் ஆள வேண்டும். இதெல்லாம் வந்து ராமதாஸுக்கு தெரியாது, எடப்பாடிக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் அந்த கவலை இல்லை. இப்போதைக்கு மக பதவியில் இருக்கிற பவுசா இருந்தா போதும், எடப்பாடிக்கு சொத்து இருந்தா போதும், அந்த சொத்தை பாதுகாத்தா போதும். அவங்களுக்கு அதிமுக அழிஞ்சா கூட கவலை இல்லை. ஆர்எஸ்எஸ் இப்படி ஒரு திட்டம் இருக்கிறது. இந்தியாவில் ஒரே கட்சி ஒரே ஆட்சி. இந்த மாநில கட்சியிலே இருக்கக்கூடாது, மாநில கட்சியிலே இருக்கக்கூடாது. மாநில கட்சிகள் ஒழிக்கணும், மாநில கட்சிகள் ஒழிக்கணும். இதுதான் அவருடைய நோக்கம். ஒவ்வொரு கட்சியா ஸ்வாகா பண்ணிட்டே இருக்கிறோம். ஸ்வாகான்னா விழுங்கி ஏப்ப விடுறது, ஸ்வாகான்னா அப்படியே மொத்தமா விழுங்கி ஏப்ப விடுறது. ஒவ்வொரு மாநில கட்சியா விழுங்கி செலுத்து கொண்டிருக்கிறது பிஜேபி. பீகார்ல ஜேடியு பேச்சு நிதிஷ்குமார் கட்சியை பலவீனப்படுத்தினாங்க. ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சியை தனியா நிக்க சொல்லி ஒரு சீட்ல கூட ஜெயிக்க விடாம அடிச்சு அந்த கட்சியையும் வீணாக்கி நிதிஷ்குமார் கட்சியையும் பலவீனப்படுத்தி ஒரே நேரத்தில் ரெண்டு கட்சியை காலியாகிட்டாங்க. இந்த தேர்தலுக்கு பிறகு ரெண்டு கட்சியை பள்ளி கொடுக்க போறாங்க. ஒன்னு அதிமுக, ஒன்னு பாமக. பாண்டிச்சேரியில் ரெண்டு கட்சியை பள்ளி கொடுக்க போறாங்க. ஒன்னு என்ஆர் காங்கிரஸ், இன்னொன்னு அதிமுக. பாண்டிச்சேரி ரெண்டையும் காலி பண்ண போறாங்க. கூட்டணியில் இருக்கும் போதே கூட்டணி கட்சி எம்பிக்களை விலக்கி வாங்குற ஒரு கலாச்சாரம் பிஜேபி கலாச்சாரம். அருணாச்சல பிரதேசத்தில் ஒருத்தர், அவர் ஜேடியு கட்சி தான். 6 எம்எல்ஏ கூட 7 எம்எல்ஏ கூட இருந்தாங்க. 7 எம்எல்ஏக்கு அவரோட சேர்த்து அருணாச்சல பிரதேசத்தின் ஜேடியு தலைவர் ஒரு எம்எல்ஏ, அவரோட ஒரு 6 எம்எல்ஏ கூட்டணியிலே இருக்கிறான். கூட்டணியில் இருக்கும் போதே 6 எம்எல்ஏவும் விலக்கி வாங்கிட்டான். இது எவ்வளவு மோசமான கலாச்சாரம். பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ்காரன் கூட்டணியிலே இருக்கிறான். நாராயணசாமி காங்கிரஸ் அழிக்கிறதுக்காக என்ஆர் காங்கிரஸ் துணைக்கு போறான். போயிட்டு போதே அந்த காங்கிரஸ்ல 5 பேரை தூக்குறான், என்ஆர் காங்கிரஸ்ல 3 பேரை தூக்குறான். ரங்கசாமிக்கே தெரியல, வேற வழியும் இல்லை. நம்ம என்ன மட்டும் தூக்கிறதா, அவரை என்ன தூக்கிக்க. ரங்கசாமி கூட்டணி வச்சுக்காரு. இப்போ ஆகவே இந்தியாவில் ஒரே கட்சி ஒரே ஆட்சி இருக்க வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ் திட்டம். இந்த மொழி தேசியமா பேசப்படாதான், தமிழ் மொழி, தமிழ் தேசியம், மலையாள தேசியம், கன்னட தேசியம், அதெல்லாம் பிடிக்காது. அந்த உணர்வு வரக்கூடாது. நம்ம என்ன பண்ணலாம், மத்திய அரசாங்கத்துடைய துறைகள், ரயில்வே, என்எல்சி, பொதுத்துறைகள்லாம் தமிழர்களுக்கே வேலை வாய்ப்பு கொடுக்காம வட இந்தியாக்காரங்களை வளர்ந்து பிடிக்கலாம். அதுக்கு என்ன காரணம்னா, வெறும் தமிழன் வெட்டி வேலைக்கு போட்டால் ஒரு 25 விஷயத்துக்கு பிறகு சுத்தமாக தனிமைப்பட்டு போயிடும் தமிழ்நாடு. தமிழ்ங்கிற உணர்வு மேலோங்கிடும், தமிழ் தேசங்கிற உணர்வு மேலோங்கிடும். அதை வந்து அழிக்கும். அவளுக்கு தேவை இந்தி பேசணும், இந்துவாகிடும். இது ரெண்டு இருந்தால் தான் பிஜேபி தொடர்ந்து ஆட்சி நடத்த முடியும், ஆர்எஸ்எஸ் உடைய உண்மையான கனவு திட்டத்தை நிறைவேற்ற முடியும். அவனுடைய உண்மையான கனவு திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா, ரெண்டு. ஒன்று, நான் முதல்ல சொன்னேன், இந்திய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறியணும், இந்தியாவுக்கு இந்து ராஷ்டிரம்னு பெயர் சூட்டணும். இதுக்கு அடிப்படையா மனு தர்மத்தை சட்டமாக்கணும். இதனுடைய நோக்கம். இதை எதிர நான் கற்பனையும் சொல்லல, வெளிப்படையா பேசுகிறார்கள். 2022 டிசம்பர் மாதத்துக்குள்ள இந்தியாவுக்குள்ள ஒரு முஸ்லீம் இருக்க முடியாது, ஒரு கிறிஸ்தவன் இருக்க முடியாது. பிஜேபிக்கான வெளிப்படையா சொல்றான், எல்லாம் கர்ப்பாட்சி, வாங்க தாய்மரத்துக்கு வாங்க, இல்லைன்னா தொலைச்சிடும். யாரும் இருக்க முடியாது. 3000 பேரை ஒரே நாளில் படுகொலை செய்தார்கள் குஜராத் கலவரத்தில். அதில் தான் இது ரொம்ப ஹீரோ ஆகிட்டார், நேஷனல் ஹீரோ. இல்லைன்னா அவர் குஜராத்தில் மட்டும்தான் குண்டுச்சேரியில் குதிரை ஓட்டிட்டு வந்திருப்பார். குஜராத் முதலமைச்சராக தான் இருந்தார். ஒரே நாளில் 3000 பேரை கொலை செய்கிறதுக்கு அவருடைய அரசும் அவருடைய ஆட்சி நிர்வாகமும் காரணமாக இருந்தது. ஆர்எஸ்எஸ் காரணத்துக்கு லட்டு மாதிரி கிடச்சிட்டாயோ, ஒன்றை மாதிரி அதை தேடிக்கிட்டு வரும். அத்தானே இதெல்லாம் முடியல, நீ தான் இதை செஞ்சிருக்கிற, வா உன்னை பிரதமர் ஆக்குறோன்னு பிரதமர் ஆக்கிவிட்டாங்க.
பிரதமர் வேட்பாளராக மோடியை தேர்வு செய்ததற்கு குஜராத்தில் 3000 முஸ்லிம்களை ஒரே இரவில் படுகொலை செய்ததுதான் காரணம். அதை மறக்க முடியாது. அவர்களால் வாழாட்ட முடியாத ஒரே தேசம் தமிழ் தேசம் தான். இங்கதான் அவனால் வாழாட்ட முடியும், காலிட்ட முடியும். ஏனென்றால் பகுத்தறிவு பகலவன் தந்த பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், இவங்கெல்லாம் பாதுகாப்பு அரணா இருந்தாங்க. ஏன் மறைந்த செல்வி ஜெயலலிதா அம்மா கூட மோடியா லேடியா மோடி பார்ப்போம் வாங்க. அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு கட்சி இருந்துச்சு. பெண்களுக்கு ஆண்மை உண்டு, பெண்களுக்கும் ஆண்மை உண்டுன்னா ஆளுமை, ஆளுமை தான் ஆண்மை, ஆளுமை உண்டு. ஜெயலலிதா அம்மா வந்து அந்த துணிச்சல் இருந்துச்சு, நேரடியாக பார்த்தாங்க. திமுகவை விமர்சிச்சுக்கிட்டே வந்தாங்க ஒரு கட்டத்தில், திடீர்னு மாறி திரும்பினாங்க. ஏ மோடி தமிழ்நாட்டில் நுழையிறதுக்கு முயற்சிக்காது, ஒரு சட்டம் அங்கே பண்ணிக்காது. நீங்கள் வந்து நீ எதுவும் சதித்திட்டத்தோடு உள்ளே வர, உன்னை நுழைய விட மாட்டேன். நானா திமுகவா அது வேற, எங்கள் பங்காளி சண்டை நாங்கள் போட்டுக்கிறோம். இங்கே நீ உள்ள வரத ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். யார் சொன்னது? ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க. நேரடியாக சவால் விட்டாங்க, மோடியா லேடியா மோடி பார்ப்போம் வாங்க. அவரு அப்பா லேடி கிட்ட முடியாதுன்னு ஓடி போயிட்டார் மோடி. நேரம் வரல, ஒரு சீட்ல கூட அவங்க ஜெயிக்க முடியல எம்பி எலெக்ஷன்ல. தப்பி தவறி தேனியை மட்டும் ரவீந்திரநாத் செஞ்சு ஜெயிச்சாங்க, ஓபிஎஸ் மகன். அவர் இப்ப அங்க போய் பார்லிமெண்ட்ல மூச்சுக்கு 300 தடவை மோடிஜி 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 என்று. நாங்கெல்லாம் மோடினு சொல்றோம், அவர் மட்டும் மோடிஜி. நாம திமுக காரங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியா தான். பிரதமர் மோடி ஒழியன்னு போய் பாராளுமன்றத்திலே கத்துறோம். இது மோடி அரசியல்ல, அதானி அரசு தான். இது மோடி அரசியல்ல, அம்பானி அரசு தான். அவரு எழுந்துச்சு மோடிஜி மோடிஜி. ஏன்னா அது அதிமுகவுக்கு எம்பி இல்லை, பாஜக எம்பி ஆயிட்டார். நீங்க இங்க அதிமுக காரர்கள் ரெட்டையில ஓட்டு போட்டீங்கன்னா ஜெயிச்சு போனது யாரு வேட்பாளர்னு தெரியல. அவரு பிஜேபி உறுப்பினராக தான் மாறுவார். சட்டசபையில் அதிமுக உறுப்பினராக இருக்கவே முடியாது. அவரால் பிஜேபிக்காரன் மிரட்டியே அதிமுக காரன் பூரா பண்ணிய வச்சுக்கிறான். ஏன்னா அவன் இன்கம் டேக்ஸ் ரைடுக்கான முடியுது. ஏன்னா ஒவ்வொரு ஒன்றியத்தினாலும் கோடீஸ்வரன் ஆயிட்டான். எடப்பாடி எல்லா கதையும் திறந்து விட்டார். என்னென்ன முடியுமோ அடிச்சுக்கீங்க. இந்த தேர்தலுக்கு அதிமுக இருக்காது. அதனால மொத்தமாக அடிக்க முடியுமோ அடிச்சுங்க. மழை அழுதுமா? மழை அழுதுங்க. எந்தெந்த துறையில எவ்வளவு கோடிகளை சூட்ட முடியுமோ அவ்வளவு கோடிகளையும் சூட்டிங்க. ஒன்றிய செயலாளர் கூட இன்னைக்கு 500 கோடிக்கு சுத்தி வச்சிருக்காங்க. இது பூரா ரிப்போர்ட் கையில் இருக்குது, மோடி கையில். இங்க அதிமுக ஒன்றிய செயலாளர்கிட்ட கூட என்ன இருக்கு, பூரா ரிப்போர்ட் இருக்கு. அப்படியே ஈடி என்போர்ஸ்மெண்ட் மீன்க அமலாக்கத்துறையை விட்டாங்கன்னா ஐயா சாமி நான் உன் காலடியிலே கிடக்கிறேன், முடிஞ்சு போச்சு. சரண்டர் ஆகி விடுவார். அதிமுக இரட்டை இலை சின்னத்திற்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு போடுகிற ஓட்டு தான், மறந்து விடாதீர்கள். மாம்பழத்துக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு போடுகிற ஓட்டு தான். நாளை ஒருவேளை தப்பி தவறி வர வாய்ப்பே இல்லை, ஆனாலும் வந்துவிட்டார், ஆட்சி வந்துவிட்டார். இது எடப்பாடி ஆட்சியாக இருக்காது, அதிமுக ஆட்சியாக இருக்காது, மோடி ஆட்சியாகத்தான் இருக்கும். இந்த அதிமுக எம்ஜிஆர் காலத்து அதிமுக இல்லை, ஜெயலலிதா காலத்து அதிமுக இல்லை, இது எடப்பாடி காலத்து அதிமுக, மோடி அதிமுக. தெரு திருமாவளவன் இனிஷியல் இருக்கிற மாதிரி, துரைக்கு சரவணன் இனிஷியல் இருக்கிற மாதிரி, எம்ஆர்கே பன்னீர்செல்வன் இனிஷியல் இருக்கிற மாதிரி, ஏடிஎம்கே முன்னாடி இனிஷியல் இருக்கு, பிஜேபி ஏடிஎம்கே பிஜேபி ஏடிஎம்கே ஏடிஎம்கே நீர்த்து போயிட்டு இப்ப பிஎம்கேவுக்கும் பிஜேபி பிஎம்கே நேற்று போய்விட்டது. அப்படி ஒரு அவலம் தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது. அந்த சனாதன சக்திகள் தமிழ்நாட்டில் காலூன்ற கூடாது. இந்திய அளவிலே அவர்கள் இன்றைக்கு செய்கிற அட்டுழைகள் எல்லாம் சொல்ல முடியாதவை, விவரிக்க முடியாதவை. வேளாண் சட்டங்கள் எல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும், விளக்க நேரம் இல்லை. ஆலப்பாக்க போய் கடலூர் போய் நெல்லுக்கு பதிலை நான் பொதுக்கூட்டத்தை முடிக்க வேண்டும். எனவே கூடவே அந்த 2 சக்கரத்தில் வரலாம், தயவுசெய்து இங்கே நின்றுங்க. 2 சக்கரத்தோடு நின்று விட வேண்டும். போய் நீங்க ஓட்டு கேளுங்க, ஓட்டு கேட்கணும், ஓட்டு கேட்கணும். போய் துறைக்கு சரவணனுக்கு அருமை தோழர்களே, ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த சனாதன சக்திகளை தமிழகத்தில் காலூன்ற விடாமல் தடுக்க வேண்டுமானால்
திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும். அதற்கு துரை கி சரவணன் புவனகிரியில் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும். பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை உதயசூரிய சின்னத்தில் முத்திரையிடுங்கள், முத்திரையிடுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம் வெற்றியின் சின்னம், வெற்றியின் சின்னம் நமது சின்னம், சமூக நீதியின் சின்னம், சனாதனத்தை விரட்டியடிக்கும் சின்னம், ஜனநாயகத்தின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம். நன்றி. நமது சின்னம், நமது சின்னம்.